Hi student, this is Silambam Max Tuition 8th standard example 3.24. Factorize x square plus 8x plus 15. See solution. First nanga given copy panidra. See given namakku x square plus 8x plus 15. Okay. See in the value namba a x square plus b x plus c in the format kitta compare pananum. சி இப்படி இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த பிளேஸ் ஒன் இருக்கு. எனிவே ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு 8, சி இஸ் ஈக்குவல் டு 15. சி இந்த சம்ல நாம் ப்ராடக்ட் அண்ட் சம் அப்படின்னு ஒரு டூ கேஸ் எடுக்க போகிறோம். சி ப்ராடக்ட்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா ஏவையும் சிவையும் மல்டிப்ளை பண்ணுறது, பட் சம்ன்றது என்னன்னா ஜஸ்ட் பி. ஓகே, இந்த சம்ல நமக்கு ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் 1 இன்டு 15 விச் இஸ் 15. சம்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் பி, இது நமக்கு 8 கிடைச்சிருக்கு. ஓகே சி, ஸோ இங்கே நான் ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிடுறேன். See, இது ப்ராடக்ட், இது சம். இப்போ நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும்னா 15 வரணும், ஆட் பண்ணும்போது என்ன வரணும்னா 8 வரணும். இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்குற டூ கேசஸ். சி இங்கே ப்ராடக்ட் 15, சம் வந்து 8. ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு வரணும். இப்போ இந்த 15 ஃபேக்டர்ஸ் 1 இன்டு 15, 2ல 15 வராது, அடுத்து 3 இன்ட்டு 5, இதுதான் நமக்கு அப்ளிகேபிள். இங்கே நம்ம என்ன ஃபேக்டர்ஸ் எடுக்கிறோமோ அதே ஃபேக்டர்ஸை இங்கே நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 1 + 15 விச் இஸ் 16, இங்கே 3 + 5 விச் இஸ் 8. இப்போது இது ரெண்டுமே தான் நமக்கு சேம் வேல்யூ. பாருங்கள், 3 5 15 கிடைக்கும், 3 + 8 5 நமக்கு 8 கிடைக்கும். அதனால் நம்ம இப்போது இந்த டேர்மை தான் சூஸ் பண்ணணும். எனிவே ஒன்ஸ் அகெயின் நான் மறுபடியும் இந்த க்வெஸ்சன் காப்பி பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x + 15. இப்போது இந்த சம்மை தான் நான் ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா இங்கே நம்ம பாருங்கள், 3 5 15, 3 + 5 8 ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். இது சம். அப்போ இதை நம்ம 3x + 5x ஸ்பெக்ட் பண்ணிடலாம். இந்த 15 ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு டூ டேர்மில் இருந்து நான் ஒரு எக்ஸ் காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு லெஃப்ட் அவுட் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், இந்த பிளேஸில் 3 இருக்கும். இந்த டூ டேர்ம்லேருந்து நான் காமனாக 5 எடுக்க முடியும். ஸோ இந்த 15 நம்ம 5 × 3 ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ தான் நம்மளால் இந்த 5 காமனாக எடுக்க முடியும். இப்போ லெஃப்ட் அவுட் இங்கே எக்ஸ் இருக்கும், ப்ளஸ் இந்த பிளேஸில் 3 இருக்கும். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட், இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டேர்ம் சேம் வேல்யூவாக வரணும். எஸ் வி கட் த சேம் வேல்யூ. எனிவே நம்ம இதிலிருந்து எக்ஸ் ப்ளஸ் 3 காமனாக எடுத்துட்டோம்னா லெஃப்ட் அவுட் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 5. இங்கே லெஃப்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x + 15. ஸோ இதுக்கான ஃபேக்டர்ஸ் தான் நம்ம எக்ஸ் ப்ளஸ் 3 x + 5 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். தேர்ஃபோர் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 x + 5 ஆர் டூ ஃபேக்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ.